உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீயும் இருக்க எடுத்ததுமே சந்தேகப்படுற எல்லா ஆம்பளைங்க போலதான் நீங்களும் இருக்கீங்க. அப்போ நானும் அப்படிதான் இருப்பேன். நிலா, எந்த குற்றவாளிக்கும் அவன் பக்கம் நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீ என்ன பேச கூட விட மாட்டேங்கிறிய. அப்போ நீங்க குற்றவாளின்னு ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? நீ இப்படி பேசினா நான் இப்படி பேசுறது? நீங்க எதுவும் பேச வேண்டாங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. நிலா சொன்னா கேளு, எமல எந்த தப்பும் இல்ல. நான் இப்ப எதையும் கேட்க தயாரா இல்ல. போதுமா? சம்பரி, இந்தப்பா காஃபி. சபரி, சபரி கேக்குதுமா சொல்லு. லேகா போன் பண்ணாளா? இல்ல, அவ பேசலனா என்னப்பா? நீயாவது பேசலாம்ல. இனிமே இந்த வீட்டுல அவ பேச்சு எடுக்காதமா. என் லைஃப்ல இனிமே அவ இல்ல, நான் மறந்துருக்கேன். தயவு செஞ்சு மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. அவ உன் பொண்டாட்டிப்பா. என்னமோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இனிமே அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லங்கிற மாதிரி பேசுற. இது உங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, நீ மட்டும் தனியா அப்படி முடிவெடுக்க முடியாது. நான் மட்டும் என்ன சந்தோஷமா வந்த வார்த்தையை சொன்னேன். அவ குணம் அப்படிமா, நான் என்ன பண்ண முடியும்? நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன்மா. இங்க பாரு, கோவக்கார பொண்டாட்டி கிட்ட கூட வளர்ந்துடலாம், ஆனா இந்த மாதிரி கண்ணிங்கா இருக்கா பாரு, அவ கூட வாழ முடியாதுமா. அப்படி திமுரு தலைக்கு மேலே ஏறிச்சு. பொண்டாட்டினா பொறுத்துதான்ப்பா போகணும். லேகா வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுச்சு. 25 வருஷங்கள் கழிச்சு இத்தனை வருஷம் நம்மளை வளர்த்தவங்க, நம்மள பெத்தவங்க இல்லைன்னு தெரியும் போது அவ மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். அவ இப்போ பெரிய மன போராட்டத்துல இருக்கா. இந்த நேரத்துலதான் நீ அவளை அனுசரிச்சு போகணும். அது மட்டும் இல்லப்பா, லேகா கோடீஸ்வரி வசுந்தரா பொண்ணா இருக்கும் போது அவ எத்தனையோ தடவை உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கா. அப்பெல்லாம் அவளை வேண்டான்னு நீ ஒதுக்கி வைக்கலையே. என்னமா, அவளை மாதிரி நானும் சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்றியா? இப்ப அவ கோடீஸ்வரி இல்லன்னு தெரிஞ்சதும் விரட்டி விட்டுட்டேன் நினைக்கிறியா? ஐயோ, நான் அப்படி நினைக்கலப்பா. நீ ஏன் புள்ள உன்னை பத்தி எனக்கு தெரியாதப்பா. ஆனா இந்த நேரத்துல நீ லேகாவ வெறுத்து ஒதுக்கி வச்சா அவ அப்படிதான் நினைப்பா. அவன் என்ன நினைச்சிட்டு போட்டுமா, எனக்கு அதை பத்தில கவலை இல்ல. இங்க பாருமா, ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு நல்ல குணம் அவகிட்ட இருக்கா. யாருப்பா போன்ல? இவ்வளவு நேரம் யார பத்தி பேசிட்டு இருந்தியோ அவகிட்ட இருந்ததா? அப்பா கொஞ்சம் அனுசரணையா பேசுப்பா. இப்ப எதுக்கு நீ போன் பண்ற? உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன விட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? என்ன ஏன் பேசாம இருக்க? இப்ப என்ன சொல்லணுமோ அதை சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு.
இங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த பந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ, உன்கூட மனுஷன் வாழ முடியாது. போனவை மாப்ள, நான் அசோக் பேசுறேன். அம்மா நீங்களா? லேகா போன்ல இருந்து மாப்ள, என் செல்ல சார்ஜ் இல்ல. நம்ம லேகா அங்க ஏதோ வந்தால? இல்ல மாமா, அவ அவ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மாமா என்ன தேடி வருவா? லேகா இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவ போன் மட்டும் எப்படி உங்க கையில? காலையில எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னா வீட்டுல செல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டா? அதான் அவ உங்களை பார்க்க வந்திருப்பாளோன்னு. இல்ல மாமா, அவ இங்க வரல, அவ வரவும் மாட்டா. வந்தாலும் அவ கூட சேர்ந்து வாழ்றத நினைச்சாலே எனக்கு அப்படியே பயமா இருக்கு. ஐயோ மாப்ள, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சகிச்சுக்க முடியாத அளவுக்கு அவ உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணாம். இல்ல மாமா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு மாமா. அந்த அளவுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். அவ அவ எங்கேயாவது போகட்டும் மாமா, நல்லா இருக்கட்டும். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட மட்டும் இனிமே வர வேண்டாம் சொல்லிடுங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது மாப்ள. நீங்க இப்படி பேசுறவர் இல்ல, லேகா அப்படி உங்களை பேச வச்சிருக்கா. அவன் நல்லவளா இருந்து நீங்க இப்படி பேசியிருந்தா நான் உங்ககிட்ட சண்டை போடலாம். பொண்ணு சரியா வளர்க்க தெரியாத அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஊமையா தான் இருந்தாகணும். என் பொண்ணு எனக்கு தேடி கொடுத்த பெருமை இதுதான். லேகா எனக்கு பிறந்த பொண்ணு இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அவளை ஒதுக்கி வைக்கவோ அவளை விட்டு ஒதுங்கி போகவோ எனக்கு மனசில்ல. நீங்க அவ கூட ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்திருக்கீங்க. நான் 25 வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன். நீங்க அவளை வெறுத்தா மாதிரி என்னால அவளை வெறுக்க முடியாது. சரி மாப்பிள, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். லேகா சபரி வீட்டுக்கும் போகல. மாப்பிள்ள லேகா மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, லேகா மேல சபரிக்கு வருத்தம் இருக்குமே தவிர கோபம் கிடையாது. சபரி இன்னைக்கு வரைக்கும் உயிருக்கு உயிரை தான் நேசிக்கிறாரு. சபரியை பத்தி எனக்கு தெரியும்ப்பா. வாங்க போலாம். வாமா போலாம். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து தாண்டி வந்துட்டாங்க. இனி கவலைப்பட வேண்டியது இல்ல. அலா கண்முழிக்கலையே டாக்டர். ஏதோ ஒரு அதிர்ச்சியில இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், மயக்கம் தெளிஞ்ச உடனே எல்லாம் சரியாயிடும். நல்லா தூங்கட்டும், அவங்களா எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும். நீங்க டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாதீங்க. நான் கொடுத்த மருந்தை விட ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல மருந்து. நல்ல வேளை எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டீங்க. ஹாஸ்பிடல் போயிருந்தா சூசைட் அட்டெம்ப்ட்னு கேஸ் போட்டிருப்பாங்க.
ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பர டாக்டர், வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. உங்க பொண்ணு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு முழிச்சதும் எதுவும் கேட்க வேண்டாம். சரிங்க டாக்டர். ஆனா இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சூசைட் பண்ணிக்கணும்னு ஒரு தடவை எண்ணம் வந்துட்டா அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். எப்பவும் யாராவது ஒருத்தர் பக்கத்திலேயே இருங்க. கொஞ்ச நாளைக்கு தனியாலாம் விட வேண்டாம். அப்புறம் நீங்க உங்க பொண்ணு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, நான் கவுன்சிலிங் கொடுக்கறேன். சரிங்க டாக்டர். சரிங்க, வரேன்.